ஒக்கி புயலில் மாயமான 1000-க்கும் மேற்பட்ட மீனவர்களை மீட்க வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் 5 மணி நேரம் நடைபெற்ற மீனவ மக்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. அண்மையில் தமிழகத்தை கடந்த ஒக்கி புயல் கன்னியாகுமரி மாவட்டத்தை முற்றிலும் புரட்டி போட்டது. புயலின் காரணமாக விவசாயிகள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். சுழற்சி அடித்து சூறாவளி காட்சிக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 1000-க்கணக்கான மீனவர்கள் மாயமாயினர். மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரி குமரி மாவட்ட மீனவ மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காத தமிழக அரசை கண்டித்து குளச்சல், கடியப்பட்டினம், சின்ன விலை, பெரிய விலை, தொட்டில் பாடு உள்ளிட்ட 15 கிராமங்களைச் சேர்ந்த மீனவ மக்கள் குளச்சல் பேருந்து நிலையத்தில் திரண்டு போராட்டம் நடத்தினர். பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட மீனவர்கள் அண்ணா சிலை சந்திப்பு அருகே திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள அரசு வழங்குவது போன்று காணாமல் போன மீனவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரும் மீனவர்கள் தங்களை அந்த மாநிலத்தினுடனே சேர்த்துவிட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கின்றனர். மீனவர்களின் போராட்டத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து சுமார் 5 மணி நேரம் நடைபெற்ற சாலை மறியல் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது.